எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ணா யூனிவர்சிட்டி குறித்த ஒரு முக்கிய அறிவிப்பு தாங்க. இந்த அறிவிப்பு எதை பார்த்தீங்கன்னா, இந்த மாண்டஸ் சைக்ளோன் வந்தது இல்லையா, அதாவது புயல், அந்த புயல் காரணமாக ஒரு சில எக்ஸாம்ஸை போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க. இப்போது அந்த போஸ்ட்போன் பண்ணதுக்கு உண்டான அந்த ரீஷெட்யூல்டு எக்ஸாம் டேட்டை அண்ணா யூனிவர்சிட்டியிலேருந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது என்ன இன்னைக்கு அப்படின்றத பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் எல்லாருமே எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த அந்த ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் எக்ஸாம் எழுத போகிற அந்த மாணவர்களுக்கு உண்டான அந்த அதாவது அண்ணா யூனிவர்சிட்டி எக்ஸாம் போஸ்ட்போன் ஆகுமா அப்படின்னு தகவல்கள் நம்ம சொல்லியிருந்தோம் நம்ம சேனலில் ஒரு சில வீடியோவில். இப்போது அதை பற்றியும் ஒரு சில இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. இது எல்லாத்தையும் தான் இந்த வீடியோ வாயிலாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மாஸ் புயல் காரணமாக டிசம்பர் மாதம் 9ஆம் தேதியும் 10ஆம் தேதியும் நடைபெற வேண்டியிருந்த அந்த எக்ஸாம், நவம்பர் டிசம்பர் 2022க்கு உண்டான அந்த எக்ஸாம், யூஜி அண்ட் பிஜி ரெண்டுத்துக்குமே அந்த எக்ஸாம் வந்து ரீஷெட்யூல் பண்ணியிருக்காங்க. என்றைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனிக்கிழமையில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, ரீஷெட்யூல் பண்ணியிருக்காங்க. முதல்ல 9ஆம் தேதி இருக்க எக்ஸாம் பார்த்தீங்கன்னா 24ஆம் தேதி இந்த மாதம் வர சனிக்கிழமையும், 10ஆம் தேதி நடைபெற வேண்டியிருந்த அந்த எக்ஸாம் வந்து டிசம்பர் 31ஆம் தேதியும் நடைபெற போகுது அப்படின்றத தெளிவாகவே சொல்லியிருக்காங்க. அதை தான் நாங்களும் உங்களுக்கு சொல்லியிருக்கோம். இப்போ அந்த ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷனுக்கு உண்டான அந்த எக்ஸாம் ஐஎம்டியிலேருந்து எக்ஸாம் ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க. எப்போன்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 14, 15, 16 இந்த தேதிகளில் எக்ஸாம் போஸ்ட்போன் ஆகுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. இதை வந்து நம்ம அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப்கிட்ட அந்த தகவல் கேட்டு தான் நாங்கள் சொன்னோம். ஆனால் அண்ணா யூனிவர்சிட்டியிலேருந்து இது வரைக்கும் எந்த விதமான தகவலும் வரல, திட்டமிட்டபடி எக்ஸாம் நடக்கும் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் அண்ணா யூனிவர்சிட்டிலேருந்து என்ன தகவல் வருதுன்னு. அப்படி எதாவது வந்ததுன்னா நாங்கள் உங்களுக்கு அதையும் அப்டேட் பண்ணுறோம். ஆனால் இது வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த அப்டேட் வரலை. சர்க்குலர் எல்லாருமே எதிர்பார்த்தோம் இல்லையா, அந்த சர்க்குலர் இன்னும் வெளிவரலை அப்படின்ட்டு அந்த தகவலை நாங்கள் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறோம். ஓகேங்களா. இந்த வீடியோவில் நிறைய பகுதி நம்ம வந்துட்டாங்க. இந்த வீடியோவில் பார்த்த விஷயங்கள், அதாவது ரீஷெட்யூல்டு பண்ண அந்த டேட், 9ஆம் தேதியும் 10ஆம் தேதியும் நடைபெற வேண்டிய எக்ஸாம் என்றைக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதை தான் நாங்கள் உங்களுக்கு சொல்லியிருக்கோம். அதுக்கப்புறம் அந்த ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் எக்ஸாம் எழுத போகிற அந்த மாணவர்களுக்காக அண்ணா யூனிவர்சிட்டி எக்ஸாமை போஸ்ட் பண்ண போகிறதா ஒரு சர்க்குலர் வரப்போகுது அப்படின்னு சொன்னோம். அது இது வரைக்கும் வரலை, நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகேங்களா. இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸோ இல்லை கமெண்ட்ஸோ இருந்ததுன்னா அதை மாதிரி எங்களுடைய கமெண்ட்ஸில் பதிவிட்டுடுங்க. நன்றி.